ராயபுரம் அங்காளம்மன் கோயிலில் எல்லோரும் இருக்கோம். அவர் டைரக்டர் கல்யாணம் பக்கத்துலே இருக்கார். கோயிலோட புரோகிதர் எல்லாமே இங்கே இருக்காங்க. நான் பூலோகம் படத்தில் வந்து அங்காளம்மனாக வந்து அம்மன் என் மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அது. ஸோ அதுக்காக ஒரு நன்றி செலுத்துறதுக்காகவும் என்னை இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க அங்காளம்மன் கோயிலில். நாங்கள் பூலோகம் டீமாக நானும் ஸ்ரீகாந்த் தேவா டைரக்டர் எல்லாருமே வந்திருக்கோம். இந்த கேரக்டர் வந்து உண்மையாகவே பண்ணும் போது ஒரு இணை புரியாத ஒரு ஒரு ஃபீலிங்னு சொல்லலாம், அப்படி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்காக ஒரு நன்றி செலுத்துறதுக்காக நான் இங்கே வந்து இந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நன்றி. மசானா கொள்ளை வச்சு ஒரு சாங் பண்ணியிருக்கோம். ஜெயம் ரவி சார் வந்து அந்த படத்தில் அம்மனா வந்து பண்ணியிருக்காரு அந்த சாங்கில். ஸோ அந்த சாங்கு வந்து மிகப்பெரிய பெரிய அளவில் வெற்றி அடையும். ஸோ இன்றைக்கி மசானா கொள்ளை, அதுக்காக நாங்கள் இந்த ராயபுரத்தில் இருக்க மசானா கொள்ளை பட கோவிலுக்கு வந்திருக்கோம், அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் கல்யாண் சாருக்கு மிகப்பெரிய நன்றி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த பாடல் ஆசிரியர் விஜய் சாகருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படம் முக்கியமாக ஒரு மைல்கல்லாக நான் எனக்கு வரும், ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே. முக்கியமாக ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சாருக்கு நன்றி சொல்லணும், மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மசானா கோலைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், வாழ்த்துக்கள். எங்கள் கூட அங்காளம்மா இருக்காங்க, கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் தான் பூலோகம் திரைப்படத்தோட டைரக்டர் என் கல்யாணகிருஷ்ணன். இன்றைக்கி இங்கே அங்காளம்மன் கோயிலில் மகா சிவராத்திரி, நாளைக்கு மசானா கொள்ளை. நாங்கள்லாம் ஏன் இங்கே கூடியிருக்கோன்னா, இந்த பூலோகம் திரைப்படத்தில் மசானா கொள்ளை ஆடுற அம்மனா ஜெயம் ரவி ஒரு சாங்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த சாங் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய சென்சேஷன்னு சொல்லலாம். எனக்கு அவ்வளோ ரௌத்ரமாக அவ்வளோ ரியலாக ஜெயம் ரவி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து என்னோடய நண்பன் ஸ்ரீகாந்த் தேவா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்காரு. அதுக்கு என்னோடய நண்பர் விஜய் சாகர் வந்து பிரமாதமான லிரிக்ஸ். அது அநேகமாக தேசிய விருது வாங்கிறதுக்கு 100% தகுதியான லிரிக் அது. அந்த பாடல் வந்து எங்கள் படத்தோட மிகப்பெரிய பலம். எப்படி எங்களோட உழைப்புக்கு அங்காளம்மனோட சக்தி மிகப்பெரிய பலமோ, அது மாதிரி எங்கள் படத்துக்கு அந்த பாடல் மிகப்பெரிய பலம். ஸோ அதனால் அந்த அம்மனுக்கு வந்து நாங்கள் நன்றியை சொல்லி வணங்கலான்னு இங்கே நான், ஜெயம் ரவி, ஸ்ரீகாந்த் தேவா எல்லோரும் வந்திருக்கோம். நன்றி. ஆஸ்கார் ஃபிலிம்ஸோட மிக பிரம்மாண்டமான தயாரிப்பில் எஸ்பி ஜனநாதன் சார், ஈ பேராண்மை படங்கள்லாம் எடுத்த இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் சாரோட அசிஸ்டண்ட் கல்யாண் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர்
நம்ம இளம் புயல் ஜெயம் ரவியை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் பூலோகம். இது ஒரு பாக்ஸிங் பேஸ்டு சப்ஜெக்டு. முதல் முறையாக எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய படத்தில் ஒரு நல்ல ஒரு மாஸ் ஹீரோவான ஜெயம் ரவியோட த்ரோட் மெயின் காமெடினாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான இருக்குது. த்ரோட் ஜெயம் ரவியோட படம் ஃபுல்லாக வரேன். சண்டை காட்சிகள், பாடல் காட்சிகள், காமெடி காட்சிகள்னு எல்லாத்துலேயும் தூவி விட்டுருக்கோம், தூவி விட்டுருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக நடித்த படம் இந்த பூலோகம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த பூலோகம் கண்டிப்பாக ரசிகர்களை பெரிய அளவில் திருப்தி பண்ணணும் நான் நினைக்கிறேன். இந்த படம் ஜெயம் ரவிக்கும் இயக்குனர் கல்யாண் கிருஷ்ணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய எனக்கும் மிகப்பெரிய ஒரு படமாக அமையணும்னு. இப்போ நாங்கள் இருக்கிறதே ராயபுரத்தில் இருக்கிற ஒரு அங்காளம்மன் கோயிலில். இங்கே வந்து மாசாண கொள்ளைன்னு சொல்லிட்டு அந்த கொள்ளை விடுற விஷயம் ஃபேமஸ். இது இந்த படத்துலையும் இந்த இது இருக்கிறதுனால இந்த இடத்துல இது ஒரு நிகழ்வாக இருக்குது இந்த படத்தை பற்றின விஷயங்கள். ஸோ படம் கண்டிப்பாக உங்களை ரொம்ப திருப்திப்படுத்தும் நான் நினைக்கிறேன். மிச்ச விவரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம், இப்போதைக்கு இவ்வளவு தான். படம் கூடியவர்கள் வரப்போகுது, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் விஜய் சாகர், பாடல் ஆசிரியர். இந்த படத்தில் வந்து 5 பாட்டை எழுதியிருக்கேன் நான். இதில் வந்து முக்கியமாக வந்து மசன கொள்ளை பற்றி, ஜெயமரை வந்து மசன கொள்ளையில் அங்காளம்மனா சூரவர் அங்காளம்மனா கொள்ளைக்கு போகிற அங்காளம்மனா நடிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு பாட்டு அமைஞ்சிருக்கு, அது அவ்வளோ லைவாகவும் அவ்வளோ ஆத்தன்டிக்காகவும் அமைஞ்சிருக்கு. அந்த பாட்டு நாங்கள் ஷூட் பண்ணுறப்பவே நிறைய பேர் வந்து சாமி ஆடி, டெய்லி 4 நாள் 5 நாள் அந்த பாட்டு நடக்கும்போதெல்லாம் பயங்கரமாக சாமி ஆடிருக்காங்க. அந்தளவுக்கு அந்த பாட்டு வந்து ஃபயராகவும் லைவாகவும் ஆத்தன்டிக்காகவும் அமைஞ்சிருக்குது. அந்த பாடல் வந்து பயங்கர பக்தி பரவசத்தோடு அமைஞ்சிருக்கு. அந்த பாட்டு இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அம்மன் பக்தர்கள்லாம் வந்து அந்த பாட்டை பயங்கரமாக ரசிப்பாங்க. அதே மாதிரி அங்காளம்மனோட இந்த மயான கொள்ளை ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் அந்த பாட்டுக்கான நன்றியை அம்மனுக்கு தெரிவித்து அம்மனோட அருள் ஆசியை நாங்கள் பெறணுன்றதுக்காக இங்கே ஜெயம் ரவி சார், டைரக்டர், எல்லோரும் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். மக்கள் வந்து அந்த பாட்டை கேட்டு ரசித்து அதே மாதிரி படத்தையும் வெற்றி பெற செய்யணும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.